அடுத்தது ஃபேன் போட்டுட்டு தூங்கினா எல்லா நோயும் வரும், ஃபேன் பாதிக்கூடாது. இந்த வாழை இலை குளியல்னு சொன்ன பாத்தீங்களா, வாழை இலைய விரிச்சு அது மேல படுத்துட்டு மேல வாழை இலை வச்சு ஒரு துணி எடுத்து கட்டிட்டோம்னா உடம்புன்றது கழிவெல்லாம் வெளியே போகும், நிறைய வேர்வை போகும் சொன்னாங்களா, எல்லாரும் பாத்தீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா? உடம்புல கழிவெல்லாம் வெளியே போறதுக்கு வேர்வை வெளியே போகணும் பார்த்தோமா? இதுக்கு நீங்க இயற்கை வைத்தியம் போகணும், ஆகவே படுக்கணும், வாழை இலை குளி கட்டணும். எவ்வளவு வேலை, நைட்டு ஒரு நாள் ஃபேன் போடாம படுத்து தூங்குனீங்கன்னா வாழை இலை குளிர் முடிஞ்சிடும். அவ்வளவு வேறு வருமா? தூக்கம் வராது. பரவாயில்ல, முதல் நாள் தூக்கம் வராதுங்க, வேறு வரும். ரெண்டாவது நாள் தூக்கம் வராது, வேறு வரும். மூணாவது நாள் கம்மியாகும். அஞ்சாவது நாள் மொத்த வேர்வை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேன் தேவைப்படாது, வேர்வை வரவே வராது. என் உடம்புல இது வரைக்கும் வேர்வை வந்ததே கிடையாது, நான் இது வரைக்கும் ஃபேன் பயன்படுத்துனதே கிடையாதுங்க. எந்த வீட்டிலும் அந்த படத்துல ஃபேன் போட தூக்கம் வராது, ஃபேன் போட்டது பிடிக்காது, ஃபேன் பயன்படுத்துனது இல்லை. வெயிலுக்கு மாறா எந்த காலமா இருந்தாலும் சரி, ஏன்னா வேர்வை வரவே வராது. முதல் நாள் வருங்க. அப்ப என்ன அர்த்தம், உடம்புல அவ்வளவு கழிவு இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் ஃபேன் போட்டு தூங்க எழுதியோ பண்ணீங்க, உங்க வேர்வை சுரப்பியை அமுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உடம்புக்கு கழிவு வேறு வழியை வெளியே போனதான் போக கூடாதா? பகல்லையும் போக வர்றது இல்லை, ஏசியில டிராவல் பண்றீங்க, நைட்டும் போக வர்றது இல்லை, எப்பதான் போகும்? அப்ப இத்தனை வேர்வையும் மூத்திர வழியா போய் கிட்னி ஃபெயில் ஆகுமா? மூத்திர பையில கல்லு வர்றதுக்கும் கிட்னி ஃபெயில் தெரியுமா காரணம்? ஃபேன் பவுச் பண்ணுது, அதுவும் ஃபேன் சில பேர் அப்படியே ஸ்பீடா போட்டு போடுப்பாங்க. ஃபேன் எதுக்கு யூஸ் பண்றோம்? லேசா அங்க இருக்கிற காத்த லேசத்துக்கு சுத்தி கொடுத்துருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி சுத்தணும், ஸ்பீடா சுத்தப்படாது. அது மெதுவா சுத்துதா சுத்தா அதை வாட்டி சுத்திட்டு இருக்கும், எதுக்கு சுத்தம் தெரியாது, அதை வாட்டி வேலை செய்யும். அந்த மாதிரி தான் வீட்டுல ஃபேன் போடணும், ரொம்ப ஸ்பீடா போடக்கூடாது. முதல் நாள் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது வீட்டுக்கு போய் ஒரு நாளுங்க ஃபேனுலாம் படுத்து தூங்க, தூக்கம் வராது, ஒத்துக்கிறாங்க. ஆனா எவ்வளவு வேற போகுது இன்னைக்கு, மொத்த களி வெளியே வருங்க, காலைல ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, கண்ணு படிச்சுன்னு தெரியுங்க, அடுக்கெல்லாம் வெளியே போகும், வேர்வை சுரப்பி ஆக்டிவேட் ஆகும். அடுத்த நாள் மறுபடி வரும், மறுபடி வரும், பத்து நாள் வருங்க, ஒத்துக்கிறங்க. ஆனா பதினோராவது நாள் படுத்து பாருங்க, வேர்வை சுத்தமா வராது, சுத்தமாயிட்டீங்க. அப்புறம் ஃபேன் தேவைப்படாது, அன்னன்னைக்கு வேர்வை வெளியே வரணும். அதனால ஆபீஸ்லயும் ஃபேனு, வீட்லயும் ஃபேனு, பெட்ரூம்லயும் ஃபேனு, கார்லயும் ஏசி கேட்டு நாம என்ன பண்றோம், வேர்வை சுரப்பிகளை வேலை செய்ய வைக்கிறதே இல்லைங்க. ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஃபேன் ஸ்பீடா போட்டுதா, முதல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்புறம் கம்மி பண்ணுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் படுத்து பாருங்க. நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்குமா, அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு ஃபேன் எல்லாம் ஒரு நாள் படுத்து பாருங்க, எல்லா வேலையும் வெளியே போகும். போனா ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருப்பீங்க.